ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, கவிஷ் கொட முடியாத டைமில் நாங்கள் எந்த மாதிரி ஃபுட் கொடுத்தோம் அப்படின்றது தான். அவனுக்கு கொட முடியாத டைமில் நான் வீடியோவே எடுக்கல, கொஞ்சம் அவன் க்யூர் ஆன பிறகு தான் நான் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் இல்லாமல் வீட்டில் எந்த வேலையுமே செய்யலை, கோலம் போகிறதாகட்டும் வீட்டை க்ளீன் பண்ணுறதாகட்டும் எதுவுமே என்னால் பண்ண தோணலை. ஸோ அவனுக்கு ஃப்ரைடே ஆரம்பித்த ஃபீவர் ஒரு வெனஸ்டே தான் அவனுக்கு கம்மியாச்சு. அதுக்கப்புறம் தேர்ஸ்டேலேருந்து தான் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கையே நான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஒரு 1 வீக் கிட்டவே பார்த்தீங்கன்னா, என்ன சமைக்கிறது என்ன அவனுக்கு கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சு வச்சு ஒன்றுனா செஞ்சு செஞ்சு கொடுத்து கொடுத்துட்டு இது சாப்பிட்றானே அது சாப்பிட்றானே மைண்டில் அதுலேயே இருந்தனால கிச்சனை என்னால் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணவே முடியல. ஸோ இன்றைக்கி ஒரு டீப் க்ளீனாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து போட்டுட்டேன். அதனால் மார்னிங்கே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் ஒர்க் எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் காரசாரமாக கொஞ்சம் பாவக்காய் குழம்பு, அதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். ஏன்னா கவிஷ் முன்னாடி நாள் இருந்தால் கொஞ்சம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சேன். ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரியே இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். கல்லில் கொழுக்கட்டை கேட்டால் அப்படின்னு சத்தமாக வச்சு கொழுக்கட்டை தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அந்த ஃபீவர் டைமில் பார்த்தீங்கன்னா அவன் எதுவுமே சாப்பிடல, ஒரு ஜூஸ் மட்டும் ஒரு 4 வாய் 5 வாய் குடித்தான். முலாப்பழ ஜூஸ், அதுக்கப்புறம் வாட்டர் மெலன் ஜூஸ், அதுக்கப்புறம் 1 வாய் 2 வாய் அந்த செவ்வாழைப்பழம், அதுக்கப்புறம் பாலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிளகுத்தூள் அரைச்சி வச்சு தான் அவனுக்கு பால் வந்து கலந்து கொடுத்துருந்தேன், சளி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சப்பாத்தி கேட்டான் அப்படின்ட்டு, அதுவும் வெறும் சப்பாத்தி தான் கேட்குறான் அப்படின்னு கேரட்டு இல்லை பீட்ரூட்டு நல்லா அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதுவும் 1 வாய் 2 வாய் தான் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, அதுவும் நல்லா வேக வச்சு கொடுத்தேன். எனக்கு என்னென்ன இவன் பார்த்தீங்கன்னா ஃபீவர் டைமில் கஞ்சி ஐட்டம்ஸே சுத்தமாக குடிக்க மாட்டான். சரி, அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருக்கிற, 1 வாய் 2 வாய் அதை ஏதாவது போகட்டும் சத்து போகட்டும் அப்படின்ட்டு. அவனுக்கு என்ன மாதிரி ஃபீவர் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா குறையவே இல்லை, இந்த மாதிரி ஃபீவரே வந்ததில்லை. ஃபீவர் வந்தால் ஒரு 2 டேஸில் குறைஞ்சிரும், பட் இது குறையவே இல்லை. 4 டேஸ்கிட்டவே 102, 103, 104 வரைக்கும் போயிடுச்சு அவனுக்கு. ஸோ அதனால் டாக்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் கழித்து அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட்டே பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை எடுக்க சொல்லியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் வெயிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா 1 கேஜி கிட்டவே ரொம்பவே கம்மியாயிட்டான். பிளட் டெஸ்ட்டு யூரியன் டெஸ்ட் எல்லாமே எடுக்க சொல்லிட்டாங்க. பிளட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 பாயிண்ட் கம்மியாக இருந்துச்சு, 11.5 இருக்கணும், 1 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க. சிஆர்பி தான் பாசிட்டிவ்னு வந்துருந்துச்சு, டெங்கு எடுக்க சொல்லியிருந்தாங்க, டெங்கு வந்துட்டு நெகட்டிவ் தான். 0.6 கூட இருக்க வேண்டிய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 192 கிட்டவே இருந்துச்சு, இன்ஃபெக்ஷன் தான் அவனுக்கு அப்படின்ட்டாங்க. ஸோ ஒரு 5 டேஸ்க்கு வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் மாதிரி எழுதி கொடுத்துருந்தாங்க. அது சாப்பிட்டு 2 நாளில் ஃபீவர் இன்னும் 103, 104 அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. இவன் பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா இன்னும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதே கிடையாது, நாங்களே எப்படியோ க்யூர் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி இந்த ஃபீவரையும் நாங்கள் க்யூர் பண்ணிட்டோம். நாங்கள் காமிச்சிருக்க ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா அதை பற்றி சொல்லி ஆகணும், இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது. எங்களுக்கு வந்துட்டு அது ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஆப்டான ஹாஸ்பிட்டலே சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டு ஸ்கேன் எல்லாமே பாதிக்கு பாதி கம்மியாக தான் இருக்கும். என்னோட 2 டெலிவரியுமே நான் இங்கே தான் பார்த்தேன், ரெண்டுமே சிசேரியன் தான். ரூம் அப்புறம் மெடிசன் எல்லாமே பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி கம்மியாக தான் இருக்கும், சில மெடிசன் ஃப்ரீலேயே கொடுத்துருவாங்க. சொல்லணும் தொடர்ச்சி அதனால தான் இதை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கவிஷ் குணமாகறதுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரேயர் பண்ணணும். நமக்கு என்ன சாமி பிடிக்குதோ அதை வந்துட்டு நான் மனசார நினச்சி நாங்கள் சாமி கும்பிட்டு இருந்தோம், அம்மா ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம். ஏன்னா அவனை ஹாஸ்பிட்டலில் வச்சு எங்களால் பார்க்கவே முடியல, அதை யோசிக்க கூட முடியல. பிளட் டெஸ்ட் எடுத்தது இதுதான் ஃபஸ்ட் டைம், அதை எடுக்கிறதுக்குள்ளே நான் தான் ரொம்ப அழுதுட்டேன். ஒரு சில நினைக்கலாம் என்னடா இது ஓவராக இருக்குது இப்படிலாமா அப்படின்னு நினைக்கலாம், பட் அதுதான் உண்மை. ஏன்னா அம்மாவுக்கும் முடியல, சின்ன பையனும் இருக்கா அவனையும் பார்த்துக்கணும். ஸோ ஹாஸ்பிட்டலில் அவனை அட்மிட் பண்ணிவிட்டு அந்த டைமில் அவனுக்கு எதாவது சமைச்சு கொடுக்குறக்கோ இல்லை அவனை பார்த்துக்கிறக்கோ அவங்க கூட அவர் மட்டும்தான் இருக்கார், அவரும் வேலைக்கு போகணும், அவரோட ஒர்க்கும் ஸ்பாயில் ஆகும். ஸோ அதெல்லாம் எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் வேண்டிகிட்டு இருந்தோம். அது தகுந்த மாதிரி அவனும் நல்லா ரெடி ஆகிட்டான், நெக்ஸ்ட் டேலேருந்து நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம். இந்த பஜ்ஜி அவனுக்கு பிடிக்கும், அதில் காய் எல்லா காயுமே போட்டு எல்லா சத்தும் போகிற மாதிரி தான் கொடுத்தோம். நிறையா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு நிறையா தண்ணி அதுதான் கொடுக்க சொன்னாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு குழந்தைகளுக்கு நல்லா க்யூர் பண்ணுவோம் அப்படின்னாங்க. இனி நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் இனி வெயிட் கெயினிங் ஆகிற மாதிரி தான் நான் ஃபுட்ஸ் எல்லாம் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்பவே வெயிட் கம்மி ஆகிட்டான் இல்லையா. அதனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஜஸ்வினுக்கு வந்துச்சு. அடுத்த நாள்னா போன தேர்ஸ்டேலேருந்து ஜஸ்வினுக்கு அவருக்கும் பார்த்தீங்கன்னா 103, 102 அப்படின்னே தான் இருந்துச்சு ஃபீவர். பட் இவர் கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு வந்து படுத்துக்குவார், ஃபீவர் டைமில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவார். பட் கவிஷ் சுத்தமாகவே அவன் சாப்பிடல, இவன் கஞ்சி கூழ் எதுனாலும் சாப்பிட்டுக்குவான். அதனால் கொஞ்சம் இப்போ ரெடி ஆகிட்டான், நல்லாவே இருக்கான். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் இவன் கொஞ்சம் ரெடியான பிறகு அவன் ஃப்ரெண்ட் கிட்ட வந்துட்டு ஹோம்ஒர்க் கொடுத்துட சொல்லியிருந்தாங்க, அவங்க மிஸ் கிட்ட கேட்டுட்டு அவங்களும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா 1 வீக்காக போகாதனால நெக்ஸ்ட் வீக் அவனுக்கு ரொம்ப பல்க் ஆகிடும் ஹோம்ஒர்க் அப்படின்ட்டு கொஞ்சம் நானும் ஹெல்ப் பண்ணினேன். அப்புறம் அவனே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஏன்னா இது வைரஸ் ஃபீவர் பரவிட்டு இருக்கு. நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வர மாதிரி தான் இருக்குது, அவருக்கு எனக்கும் எல்லாமே வந்துருச்சு. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிடுங்க, நம்ம இன்னொரு வீட்டில் பார்க்கலாம்.